Kvum. This is kvum. Look at the word, is very different. An enclosed armchair shaped hollow situated at the head of a valley. Ipa nama mala yerrom top ku poitom anda top la poi nama paathomna enna theriyum appadina pakkathil irukkukudiya anda oru chinna adavoda chinna mala eppadi theriyumna ஒரு ஹாலோ ஷேப்பில் அப்படியே ஒரு குமிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு 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 தலை அங்கங்கே அப்படியே ஒரு ஒரு உருவம் தெரியும், அந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு பேர் தான் க்விம் அப்படின்னு அர்த்தம். ஸ்க்ராம்பிளிங், கிளைம்பிங் ஹரீட்லி ஆன் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ். மலை ஏறும்போது அப்படியே பிடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் நெளிஞ்சு நம்ம ஏறுவோம் இல்லையா, அப்படியே கைகாலெலாம் அசைச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டி என்ன பண்ணுவோம், ஏறுவோம். அதுக்கு பேர் தானே ஸ்க்ராம்பிளிங். கிளைம்பிங் ஹரீட்லி ஆன் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ். Wriggle, to move with a twist or turn. இப்போ இந்த இடத்துல ரிகிள் அப்படின்றது நம்ம ஏறிக்கிட்டே என்ன பண்ணோம், மூவ் பண்ணணும். ஒவ்வொரு கையை என்ன பண்ணோம், மேலே மேலே எடுக்கணும், அதுக்கப்புறம் கீழே எடுக்கணும், மேலே எடுக்கணும், அப்போ தான் நம்ம போக முடியும். அந்த அந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் ரிகிள் அப்படின்னு சொல்கிறோம். டேண்டலைஸ் அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். டீஸ் ஆர் டான்ட் அப்படின்னா ரிஸ்க், ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ஏறக்கூடிய அந்த பேர் தான், ஏறத்துக்கு பேர் தான் டேண்டலைஸ்னு சொல்லுவோம். கிராம்போன், கிளைம்பிங் ஆன் ஐஸ் வியரிங் ஸ்பைக் ஷூஸ். ஸ்பைக் ஷூஸ்னால் என்னது, அந்த ஷூவில் இப்போ வந்து மேலே மலை மேலே ஏறுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வலிக்கு விடாமல் இருக்கிறதுக்கு அந்த ஷூவில் முள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பைக் வச்சுருப்பாங்க இல்லையா, அது எதுக்காகனா அந்த கிரிப்புக்காக, அதை போட்டுக்கிட்டு அந்த ஏறுறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிராம்போன்னு சொல்கிறோம். இது ஐஸை வந்து என்ன பண்ணும், கட் பண்ணி அப்படியே அந்த ஆணியை வந்து புதஞ்சு கொடுக்கும், பாடுற கெட்டிங் கிரிப்புக்காக, சரியா? ஸோ இந்த க்ளாசரி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி அபவுட் த ஆத்தர். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் ப்ரோஸ்? த சம்மிட், சர் ஹெட்மன் பெர்சிவல் ஹிலாரி. இவர் தான், லுக் அட் திஸ் பிக்சர், ஹி இஸ் த மேன், இஸ் கால்டு த ஆத்தர் ஆஃப் த சம்மிட். வாஸ் கன்சிடர்டு த பீரியட் ஆஃப் 20 July 1919 டு 11 January 2008. இவருடைய வாழ்ந்த காலகட்டம். வாஸ் எ நியூசிலாந்து மவுண்டைனர், அதாவது நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த மலை ஏறுபவர், சரியா? மவுண்டைனர் அப்படின்னா மலை ஏறுபவர். மவுண்டெய்னியரிங், அதாவது மவுண்டெயின் ப்ளஸ் என்ஜினியரிங், தட் இஸ் கால்டு மவுண்டெய்னியரிங். அதாவது தான் பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, மவுண்டெய்னியரிங் அப்படின்றது மலையேற்ற பேர் தான் மவுண்டெய்னியரிங். இவர் சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர், ஒரு மவுண்டெய்னர். எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா டூயிங் மெனி தீசஸ் அப்படின்னு நிறைய ஆய்வுகளை மேற்கொள்கிறவர். அண்ட் ஃபிலான்த்ரபிஸ்ட், கைண்ட்லி நோட் டவுன், ஹூ சேவ்ஸ் ஃபார் த புவர் பீப்புள். ஸோ அதாவது ஏழை மக்களுக்கு யார் வந்து உதவி நல்லது கெட்டது செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் என்னது, ஃபிலான்த்ரபிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் கிட்டத்தட்ட எவரெஸ்ட்டு மவுண்டெயின் ஏறிட்டார், அது மூலமாக கிடைச்ச பணத்தை அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு நிறைய உதவி பண்ணார். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட் மேன். ஹூ இஸ் த சார்? எட்மண்ட் பர்சிவல் ஹிலாரி. ஈ சர்வ்டு இன் த ராயல் நியூசிலாந்து ஏர்போர்ட்ஸ் ஆஸ் எ நேவிகேட்டர் டியூரிங் வேர்ல்டு வார் டூ. அதாவது ரெண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஏர்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, சரியா? இதில் அதில் நேவிகேட்டர் செக்ஷனில் இவர் ஒர்க் பண்ணியிருக்கார் நியூசிலாந்து கண்ட்ரிக்கு. ஃபாலோயிங் இஸ் அசன்ட் ஆப் எவரெஸ்ட், ஹிலாரி டிவோட்டட் ஹிம்செல்ஃப் டு அசிஸ்டிங் த செர்பா பீப்புள். அதான் நம்ம சொன்னது தான், அந்த எவரெஸ்ட்டு ஏறினதுக்கப்புறம் அது வந்து அந்த சாதனை புரிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு சில விஷயங்கள்லாம் கிடைச்சது, சில புகழ் பணமெல்லாம் கிடைச்சது. அது எல்லாத்தையும் அந்த 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 பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய வாழ்க்கையே அந்த செர்பா அப்படின்ற ட்ரைப் பீப்புள், கைண்ட் ஆஃப் ட்ரைப்ஸ், அவங்களுக்காகவே, அவங்க எங்கே இருக்காங்கன்னா நேபாளை சுற்றி இருக்கக்கூடிய த ஹிமாலயன் ட்ரஸ்ட் விச்கி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து இந்த ஹிமாலயன் ட்ரஸ்ட்னு வைக்கிறாரு. அது மூலிமா அந்த சுற்றி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு என்ன பண்ணார், இவர் ஹெல்ப் பண்ணார். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் இவர், சரியா?